எப்பாப்பா, சோற கூட பொங்கிடலாம் போல. இந்த பாத்திரத்தை விளக்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுறேனா? நாலு பேர் இருந்தா நாலு தட்டு தான் இருக்கணும், பாத்திரம் மட்டும் ஏன் இப்படிதான் செய்யறதோ? கழுவுறங்குள்ள கழுத்து நரம்பெல்லாம் வந்து போகுது, இடுப்பு நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு போகுது, கையெல்லாம் கலண்டு போகுது. ராணிக்கா, சின்ன பொண்ணு வந்தாளாக்கா? என்னடி இப்படி அரக்க பறக்க ஓடியாற? இல்லக்கா, சின்ன பொண்ணு தான் போன் பண்ணி கூப்பிட்டா உங்க வீட்டுல நிக்கிறேன்னா தான் வந்தாளான்னு கேட்டேன். அந்த நெட்டக்காலி இங்க எங்கடி வந்தா? அதான் நானும் இங்க ஓடி ஓடி வந்தேன். என்ன சொல்றீங்க நயன்தாராக்கா? ஓ அப்படியா? அக்கா வேற ஒண்ணு இல்லக்கா, அவ கொண்டு வர்ற பொருள் அப்படி அப்படி. என்னடி பொருள் இன்னைக்கு விக்க போறா? அதான் அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதோ? எங்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொன்ன கூவை உங்களுக்கு சொல்லலையோ? அவ சொல்லட்டா போட்டமிட்டி, நீ தான் சொல்லேன். தலை எப்படி விரிச்சு போட்டு வந்திருக்கியே, ஒரு ரப்பர் போட்டு கட்டிட்டு வரக்கூடாது? ஹேருக்கு இப்பதான் ஊதா கலர்ல கலரிங் பண்ணிருக்கீங்கக்கா, அது எல்லாரும் பார்க்கணும்ல. வந்துருவாங்களே, அதான் நம்ம தெருவுக்கு தான் முதல்ல கொண்டு வரணும்னு சொன்னேன். ஓஹோ அப்படியா, அதான் சங்கதியா? என்ன அவங்க எல்லாம் பாத்துட்டு ஆவாத சிலையை நமக்கு மிச்சம் வச்சு விட்டு எடுக்கையாக்கா? அதான் நம்ம தெருவுல யார் வீட்டுக்கு வரேன்னு கேட்டா, நான் தான் சொன்னேன் பொத்தம்பதுவா ராணியக்கா வீட்டுக்கு வந்துரு, நாங்க எல்லாரும் அங்க வர்றோம்னு சொன்னேன். இது நல்ல ஐடியாவா இருக்குடி, நானும் பட்டுச்சல எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னடி நீ காலங்காத்தால பாத்திரத்தை விளக்காம பத்து மணி வரை இப்படி போட்டிருக்க? அது வேற ஒண்ணு இல்லக்கா, இன்னைக்கு பள்ளிக்கட லீவு தானே, அதுவா மெதுவா சமைச்சிட்டு கழுவிக்கலாம்னு போட்டுட்டேன். மச மசன்னு கழுவிட்டு இருக்காம சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு வாங்கக்கா, அப்பதானே பட்டுச்சலையை பார்க்க முடியும். நானா கழுவுறதுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணட்டுமா? நீ எல்லாம் கழுவி அதுல மனசு சாப்பிட முடியுமா? நானே கழுவிக்கிறேன். எனக்கு எல்லாம் இந்த பாத்திரம் கழுவுத பிரச்சனையே இல்ல. அதப்படி இருக்கும், அதான் வீட்டுக்கு மருமக வந்துட்டால உங்க வேலையும் சேர்த்து இழுத்து போட்டுல பாத்துக்கிட்டு இருக்கா? ஆமா, அப்படி பார்த்து கிழிச்சா. நான் தான் பாத்திரத்தையும் கழுவிட்டு வந்தேன், வெளியே சொன்னா வெக்க கேவலமா இருக்கேன்னு வெளியில வந்து பந்தா காமிச்சுக்கிறேன். நல்ல மருமக எனக்கு. சின்ன பொண்ணு சொன்ன டைம் ஆச்சுட்டி, சீக்கிரம் வா. இதோ இதோ கழுவுன பாத்திரத்தெல்லாம் உள்ள கொண்டு கவுத்திட்டு வர்றேங்கா. செத்த எல்லாரும் இருங்க, உள்ள வச்சுட்டு வேகமா ஓடியாந்துடுறேன். நான் கூட சின்ன பொண்ணு எனக்கு மட்டும்தான் போன் பண்ணி சொல்லிருக்கான்னு நினைச்சேன். ஆமா ஆமா, நீ பொழுத நைட்டுக்கு அவ உனக்கு போன் பண்ணி சொல்லுதாளாக்கும். அதுவும் சரிதான்டி. நீங்க மட்டும் என்னமோ சேலை கட்டி கிழிச்சிட்ட மாதிரி பேசுறீங்க. நீங்க என்ன சுடிதார் தானே போட்டுக்கிட்டு திரியுறீங்க? நைட்டுக்கு சுடிதாராச்சு தேவலடி. நைட்டுக்கும் சுடிதார் தான், இது என்ன வித்தியாசம்? மேலடி ஒரு சாலு, கீழடி ஒரு பேண்டு, இப்படித்தானே? நல்ல காத்தோட்டமா இருக்கட்டுமேனு நைட்டியே போட்டுக்கிறேன். அதுவும் சரிதான். ரணிகா சின்ன பொண்ணு வர மாதிரி இருக்குக்கா, சீக்கிரம் வாங்க. வரமிட்டி வரமிட்டி, ஏன்டி பறக்கிறீளே, அவ வரட்டுமே. உங்களுக்கு எல்லாம் என்னமா வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு சவகாசமா வந்து இருக்கிய? பட்டு சொல்லன்னு பொண்ணு சொன்னோடனே பட்டு பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வந்தேன் பாத்தீங்களா? எல்லாத்தையுமே அப்படி அப்படியே போட்டு வந்துட்டேங்கா. அடப்பாவி, நான் கூட வேலையை முடிச்சுட்டு தான் வந்திருப்பேன்னு நினைச்சேன். போட்டு கஞ்சி கொண்டு போக இல்ல நெஞ்சிக்குள்ள நீ வாரியா? சேலை பாக்குறீங்களாக்கா? சேலை 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 கொண்டு வாரேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு, என்ன இப்பதான் வந்திருக்க? நான் சேலை கொண்டு வந்திருக்கிறது எப்படி தெரிஞ்சோ பங்கஜ மாமிக்கு? உடனே போன் பண்ணி என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் இப்ப பங்கஜ மாமி வீட்டுக்கு போயிட்டு தான் வரிய நீ. அப்ப நல்ல சிலையெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க அப்படித்தானே டி? அடியாத்தடி, அப்ப என்ன பண்றது? ஒரு சேலை விக்கிறதுக்கு மனுஷன் என்னமா புளிக்கு தள்ள வேண்டியது இருக்கு. பங்கஜ மாமி ஃபாரின் போய் 10 நாள் ஆச்சு. இருந்தாலும் அவங்க பேரை சொல்லியே காரியத்தை எல்லாம் சாதிக்கலாம். அத்தை, அத்தை, என்னம்மா திவ்யா? அத்தை, உங்க தங்கச்சி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அத்தை. அதான் நம்ம சின்னத்தை. அவளுக்கு வேற வேலையே இல்ல. ஒரு சேலைய பார்க்கலாம்னு வந்தா அதுக்குள்ள போன போட்டுட்டாளா. திவ்யா, நீ ஒரு சேரீ எடுத்துக்கிறியாமா? ஏண்டி, அவ எல்லாம் சேலை கட்ட மாட்டாடி. இந்த மாதிரி சட்டையும் பேண்டையும் தான் போட்டுக்கிட்டு திரிவா. பெண்ணுக்குள் இன்பம் கூறுங்கள், கூறுங்கள். ஏமா திவ்யா, நீ தான் ஒண்ணு சொல்லேமா, உங்க அத்தை எடுத்தற சொல்லேன். நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, அத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா உடுத்திப்பேன். பின்ன என்னக்கா, அவதான் என்னதான் சொன்னா கேட்கக்கூடிய நல்ல மருமகளா தானே இருக்கா. அவளுக்கு ஒரு சேலை எடுத்து உடுத்து சொல்லுங்க, பிள்ளை பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் பாருங்க. சரிமா திவ்யா, எல்லாரும் சொல்றாங்கல்ல உனக்கு இன்னைக்கு ஒரு சேலை எடுப்போம்னு. எங்க அத்தையே ஒரு தங்க பிசுனாரி, எனக்கு இன்னைக்கு சேலை எடுத்து கொடுத்துச்சு. இப்படி 4 பேர் சொல்ல போய் தான் சேலை எடுத்து கொடுக்கும் போல. சரி, கிடைக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். சேலையில கரும்பச்சை கலர்ல பார்டர் சும்மா அட்ராக்டிவா இருக்கும். இந்த சேலை எப்படி இருக்கு? மஞ்சள் கலர்ல சும்மா மை கலர் பார்டர். இது நல்லா அட்ராக்டிவா சூப்பரா இருக்கு. ஏகா, உங்க மருமகளுக்கு இதான் பிடிச்சிருக்கு போலக்கா. அவ சின்ன புள்ள, அவளுக்கு என்ன தெரியும்? கூட ரெண்டு சேலைய உலச்சு காட்டு. அதே மாதிரிதான், ஆனா மஞ்சள் கலர் இடத்துல பச்சை கலர், பாக்குறதுக்கு சும்மா பச்சை கிளியாட்ட இருக்கும். அது சரி டி, கூட ரெண்டு சேலைய உலச்சு காட்டு. என்னதான் 100 சேலைய பார்த்தாலும் முதல்ல பிடிச்ச சேலைய தான் எடுக்க போறீங்க. இருந்தாலும் எல்லா சேலையும் உலச்சு காமிக்காம விட மாட்டீங்களே. சவல் கடைக்கு போறதே 100 சேலைய பார்க்கத்தா. 100 சேலைய பார்த்து 10 சேலைய வதக்கி கடைசியா ஒரு சேலைய தான காசு கொடுத்து எடுத்துட்டு வருவோம். இங்க மட்டும் 10-20 சேலைய பார்த்துட்டு விடுவோமா? எல்லா சேலையும் உலச்சு பாத்துருவோம் டி. இதோ இதான் டீச்சர் காட்டன். டீச்சர்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி தான் காட்டன் சரி வாங்கி கேட்டுவாங்க. சின்னதா ஒரு பட்டு, பாக்குறதுக்கு காட்டன் நீட்டா இருக்கும். நான் கூட இந்த சேலைய கட்டினா டீச்சர் ரட்டை இருப்பேன். அடியே, பள்ளிக்கூடத்துக்குள்ள வேலை பார்க்கற டீச்சர் கட்டினா இந்த சேலை டீச்சர் ரட்டை இருக்கும். நீ எல்லாம் கட்டினா பள்ளிக்கூடத்துக்கு வெளியில இருந்து பண்ட விக்கிற பாட்டி ஆட்டம்தான் இருக்கும். ஆக மொத்தம் சேலைக்கு மேல சேலைய அடிக்க போட்டுக்கிட்டு இருக்க, யாருக்கு எதுவும் பிடிக்கலையா? இதுதான் புதுசா வந்த சில்க் காட்டன். வாவ், இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த சில்க் காட்டன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தருமா திவ்யா, நம்ம குடும்பம் நல்ல பாரம்பரியமான குடும்பம். சிலுக்கு உடுத்தின துணியெல்லாம் நாம உடுத்தப்படாதுமா. ஐயோ அத்தை, சிலுக்கு அப்படின்னா படத்துல நடிக்கிற சிலுக்கு இல்லத்த. சிலுக்குனா பட்டுத்த, பட்டுல காட்டன் சேர்ந்த சேலத்த. என்ன நயன்தாரக்கா, மருமகளை ஒரு நிமிஷம் மிரண்டு பாத்துட்டீங்க போல. இந்த இங்கிலீஷ் நமக்கு சரியா வரலையா? அதான் சிலுக்கு சேலையோன்னு நினைச்சிட்டே மாட்டி. இப்படி பாத்துட்டே இருந்தா நீங்க எடுக்க மாட்டீங்க. உங்க சாரிய கட்டி பாருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் சரிதான் டி. சவுளி கலை எல்லாம் கண்ணாடி முன்னாடி வச்சு கட்டி கட்டி பாத்து எடுக்கிறது. இங்கேயும் அதே மாதிரி பாத்துக்க வேண்டியதான். எனக்கு அவ்வளவு ஈஸியா சாரி கிட்ட வராதே. ஏன்டி பாப்பா, டி நீ தான் நல்லா கட்டுவல்ல. நம்ம நயன்தாரக்கா மருமகளுக்கு கட்டி கூட்டிட்டு வாடி. ஆமா டி, நீ தான் நல்லா பொடுபொடுன்னு கட்டுவ.
வா திவ்யா, உனக்கு இதுல பிடிச்ச சாரி எடு, நான் கட்டி விடுறேன். எனக்கு அதான் அந்த சாரி பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு. அவங்க மட்டும் தான் கட்டி பாப்பாங்களோட்டி, நானும் கட்டி பார்த்து தான் சாரி எடுத்துன்னு பாத்துக்க. கட்டுறது சரி, கட்டுற சாரி எடுத்துக்கணும், ஓகேவா? இந்த சேலை சூப்பரா இருக்கு, இதே எடுத்துட்டு போயிட வேண்டியதான். என்னக்கா நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்களும் கட்டி பாருங்களேன். வாங்க நயன்தாராக்கா, நாமளும் கட்டி பார்த்து எடுப்போம். என்ன பொண்ணு, நான் இதை எடுத்து கட்டி பாக்கேன். ஏ ராணி, எனக்கு இது நல்லா இருக்கு மாட்டி. இது நீங்க கெட்டினா சும்மா டாப்பு டக்கரா இருப்பியக்கா, அதே எடுத்துக்கங்க. ஆமா சின்ன பொண்ணு, இந்த சாரி என்ன, எவ்வளவு ரேட்டு? கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதெல்லாம் சாஃப்ட் சில்க், இது ஒரு சாரி 1500 ரூபாய் மட்டும்தான். 1500 ரூபாயா? ஏக்கா ஆளுக்கு 1500 ரூபாய் கொடுத்துருங்க. எப்ப பாரு, சின்ன பொண்ணோட சேலை எடுத்தோம்னா 500 ரூபாய் கூட தாண்டி சொல்லுவேன். அது சரி, பங்கஜ மாமி வீட்டுக்கு போவோம். உங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன்ல, நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க. நம்ம சேனலை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்க நேம்லாம் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.